எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோக்கள் அவர் படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடித்த மூவிஸ் லிஸ்ட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட படம்னா விரும்மாண்டி மூவியும் அதே மாதிரி தேவர் மகன், 2013 ரிலீஸ் ஆன விஸ்வரூபம் மூவி, இது எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சார் தாங்க டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் அவரே நடிச்சிருப்பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு சார் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆன வல்லவன் மூவியை சிம்பு சார் தாங்க டைரக்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த மன்மதன் படத்தையும் நம்ம சிம்பு சார் தாங்க டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த சின்ன வயசுலேயே ஒரு டைரக்டராக மாறினவர் நம்ம சிம்பு சார் மட்டும்தாங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் தாங்க. அவரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் அவரே நடிச்சும் நடிச்சிருக்காருங்க. எந்த படம் பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி மூவி தாங்க. இந்த மூவியில் அவர் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு படத்தை அவர் டைரக்ட் பண்ணாருங்க. இப்போது அவரோட 50வது மூவி அவரே தான் டைரக்ட் பண்ணி நடிச்சுட்டு இருக்காரு. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற எந்த ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா சார் தாங்க. இவர் ஃபுல் டைம் டைரக்டராக தான் இருந்தார். சில படங்களை மட்டும் ஹீரோவாக நடிப்பார். ஆனால் அவர் படத்தில் அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடித்தாருங்க. எந்த படம்னு பார்த்தீங்கன்னா நியூ தாங்க. அது மட்டும் இல்லாமல் இசைன்னு ஒரு மூவிலையும் ஹீரோவாக நடித்து மியூசிக்கும் பண்ணாருங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்பாப் தமிழா தாங்க. இவரோட லைஃப்பையே ஒரு படமாக எடுத்துட்டாருங்க. எந்த படம்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்கு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் கதைன்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பூந்து விளையாடி இருக்காருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு நடிச்சிருக்காருங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு படத்தை கோமாளின்னு ஒரு படத்தை தாங்க டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் லவ் டுடேன்னு ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவும் நடித்தாருங்க. அதுவும் அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டாகவும் ஆச்சு. இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகுமார்ன்றவர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா உரியடி 1 உரியடி 2 சொல்லிட்டு ரெண்டு மூவி அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சும் இருந்தாருங்க. இப்போ ரீசெண்டாக ஃபைட் கிளப்னு ஒரு படத்தில் இப்போ நடிச்சுட்டே வராருங்க. நான் எடுத்த நோட்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேங்க. இதோட இந்த லிஸ்ட்டில் ஏதாவது விட்டு போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.